இந்த ஊர்ல மீச வச்ச ஆம்பளைங்க யாராவது இருந்தா என்னோட மோதி பாருங்க. வேற யாருமே இல்லையா? எவனுக்குமே தைரியம் இல்லையா? இன்னும் ஒரு மணி நேரம் டைம் தர்றேன். யாரும் வரலன்னா இந்த ஊர்ல ஆம்பளைங்க எவனுமே இல்லைன்னு கூடி நடப்போறேன். இந்த வர பொன்னிச்சாமி, நீ 1000 சொல்லு. நம்ம ஊருக்குள்ள வந்து பக்கத்து ஊருக்கார மீச மேல கைய போட்டு இந்த ஊர்ல எவனாவது ஆம்பளை இருந்தா என்னோட சண்டைக்கு வந்து கேட்டுட்டான். அவனோட சண்டை போட்டு நம்ம ஊர் மான மரியாதையை காப்பாத்துறதுன்னா அது காலிங்க ஒருத்தனாலதான் முடியும். நீ சொல்லிதான் தெரியணுமாக்கோ. காலிங்க விட்டா பிச்சு எடுத்துருவா. ஆமையா, இத போய் அவங்கிட்ட யாரு சொல்லுவா? காலிங்க கையில விலங்கோட இந்த ஊருக்கு வந்தப்போ நம்ம யாரும் அவன் மதிக்கல, ஊரை விட்டே துரத்திட்டோம். இப்ப எந்த மூஞ்சியோட அவனை போய் பாக்குறது? வட வடனு பேசிக்கிட்டு இருக்காம நடக்க வேண்டியதை பாருங்க. காளிங்கா, நம்ம ஊரு திருவிழாவுல ஒருத்தன் வந்து மீச மேல கைய போட்டு என்ன யாராவது ஜெயிக்க முடியுமா அப்படின்னு கேட்டான். எனக்கு வயசாயிடுச்சு, இல்லன்னா நானே அவனை ஒரு கை பாத்துருவேன். நீ வந்தீன்னா காளிங்கா, நான் பொம்பளை, அதிலும் வயசானவன். இவங்கள போல இருந்திருந்தா நானே ஒரு கை பாத்துருப்பேன். இந்த ஊரோட மானம் மரியாதை எல்லாம் உன் கையில தான் இருக்கு. இந்த ஊர் மான மரியாதை எல்லாம் உன் கையில தான் இருக்குது. இங்க பாரு, குற்றவாளிய தண்டிக்கப்பட்ட நீ போலீஸ்கிட்ட தப்பிச்சுட்டு ஓடி வந்திருக்க. சத்தியமா, நான் குற்றவாளி இல்லீங்க. இங்க பாருப்பா, அது ஓ முடிவா இருக்கலாம், எங்க முடிய சொல்றா கேட்டுக்க. இந்த ஊருக்குன்னு ஒரு மான மரியாதை இருக்கு, அதை நீ கெடுத்துறாத. நீ இந்த ஊருக்காரங்கிறதுனால நாங்க போலீஸ்ல காட்டி கொடுக்காம இருக்கோம். இப்ப நீ ஏன் இந்த இடத்த விட்டு போயிட்டீன்னா உனக்கு நல்லது எங்களுக்கும் நல்லது. இந்த ஊருக்குன்னு ஒரு மானம், இந்த ஊருக்குன்னு ஒரு மரியாதை, அதை காப்பாத்துறதுக்கு போய் கேட்டோம். அவன் காரி மூஞ்சல துப்பிட்டான். அவன் கொடுத்த நேரத்துல அரை மணி நேரம் இருக்கு, அதுக்குள்ள நடக்க வேண்டிய பாருங்க. இனி பேசி பிரயோஜனம் இல்ல. ஜீவா அம்மா சொன்னா தான் காலிங்க கேப்போம். அந்த அம்மாவை போய் பாப்போம். வாங்க ஜீவா அம்மா. வணக்கம் அம்மா. வணக்கம். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்மா. சொல்லுங்க. காலிங்க கிட்ட நாங்க எவ்வளவோ சொல்லி பார்த்தோம், நாங்க சொல்லி கேக்குற மாதிரி தெரியல. நீங்க சொன்னா காலிங்க நிச்சயமா கேப்பாமா. நம்ம ஊர் மான மரியாதையை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இப்ப உன் கையில தான் இருக்கு. இதுல யோசிக்கிறதுக்கு என்னமா இருக்குது? நான் அவர்கிட்ட சொல்றேன். எனக்கு ஏதோ தாறுமாறா நடந்துருச்சா, அதனால நீங்க போனாதான் சரிப்பட்டு வரோம். என் பக்கத்துல நின்னு பேசக்கூடிய தைரியம் ஒருத்திக்கு தான் இருக்குங்கிறதுனால இந்த ஊருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறியா? இது என் சொந்த ஊர் கிடையாது, நீங்க பிறந்த ஊரு. உங்களை யாராவது தப்பா பேசினா என்னால தாங்க முடியாது. எனக்காக போயிட்டு வாங்க. அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். உடா கொடி கம்பத்தை.